அண்ணாச்சி, நீங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு சமையல் பண்றோம், அந்த சமையல் வந்து முடிச்சு எடுத்ததுக்கு பின்னாடி அந்த பாத்திரத்தை கழுவி கவுத்தத்தானே வேணும். கழுவாம கவுத்த முடியுமா? மறுநாள் சமைக்கணுமா இல்லையா? அது மாதிரி அரசியல்ல யார் யாரெல்லாம் எப்ப எல்லாம் வந்து கலந்து போறாங்களோ அப்பப்ப அவங்க அவங்க கழுவிதான் ஊத்துவாங்க. இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இருங்க, எங்களுக்கு கணக்குல எடுத்துக்கணும், உங்களுக்கு கணக்குல எடுத்துக்கூடாதுன்னு என்ன சாமி? இல்ல, நான் கணக்குல எடுத்துக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா, எங்களுடைய ஹிஸ்டரியை நீங்க பாருங்க. 14 மாவட்ட செயலாளர்களை கூட்டிட்டு போன வைகோ முதலமைச்சர் ஆயிடுவாருன்னா அவங்க கம்யூனிட்டி ஆட்கள் எல்லாம் அவருக்கு வந்து பல லட்சம் கோடிகளை அள்ளி அள்ளி கொடுத்த காலம் உண்டு. வைகோவுக்கு அவங்க கம்யூனிட்டி, ஆமா ஆமா, பல சப்போர்ட், பல லட்சம் கோடி, ஆமா அவருடைய கம்யூனிட்டி ஆட்கள், ஆமா ஆமா ஆமா, அப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி எப்படி நமக்கு வைகோ வந்துருவாருங்கிற எண்ணத்துலதான் கோயம்புத்தூர் நாயக்கர்கள் பூராமே வந்து ரொம்ப தீவிரமா அவரை சப்போர்ட் பண்ணாங்க. பெரியார் சாதியை ஒழிச்ச பிறகு இதெல்லாம் நடக்குது. ஆமா ஆமா, பெரியார் சாதியை ஒழிச்ச பின்னாடி இல்ல, அண்ணாச்சி, சாதி ஒழியிறது எங்க ஒழியும்? புருஷன் பொண்டாட்டின்னு ரெண்டு சாதி, ஆண் சாதி பெண் சாதி, இதுதான் பெரியார் சொன்ன சாதி. அப்புறம் ஏன் தமிழ்நாடு நாயுடு பேரவை கோ காமாட்சி நாயுடுன்னு இங்க பாருங்க, நான் ஏன் வச்சிருக்கேன்னா, எனக்கு வந்து என்னுடைய மக்களுக்கு வந்து நான் சேவை செய்யணும். எங்களுடைய மக்களை வந்து இந்த அரசாங்கம் எந்த அரசு வந்தாலும் புறக்கணிக்குது. திமுக அரசும் புறக்கணிக்குது, அதிமுக அரசும் புறக்கணிக்குது, காங்கிரஸ் அரசும் புறக்கணிக்குது. புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் ஈவன் பட்டியலின மக்களை காட்டிலும் பட்டியலின மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க எங்கள் சமுதாயத்தை நான் தூக்கி நிறுத்தணும்னு ஒரு முடிவில் தான் நான் அந்த கம்யூனிட்டிக்காக நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேனே தவிர, மற்றபடி இந்த எங்கள் நான் ஜாதி கேகேஎஸ்எஸ்ஆர் வந்துட்டு அந்த சாதி சங்க கூட்டத்தில் வந்து நீங்கள் வந்து தெலுங்கில் பேசிட்டு எதிர்க்க உட்காந்த போதும் அடித்து விட்டுற உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செய்து தூக்கி போட்டுருன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, சொன்னார்ல. பாருங்க அவர் எதுக்காக சொன்னாரு, என்ன சொன்னாரு? ஓட்டு வாங்க சொன்னாரு. அதேதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அவர் ரெட்டியார் மாநாட்டில் போய் பேசுறாரு, அவரும் நேரும் பேசுறாங்க. பேசும்போது அவங்க ஓட்டை வாங்கணும், ரெட்டியார் ஓட்டை வாங்கணும். ரெட்டியார் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு நாயுடுங்களை வந்து உங்களை பட்டியல் சமூகத்தோட கீழே வச்சிருக்கணும். இப்ப அப்படித்தானே ஆயி போச்சு. இப்ப எங்க ஒண்ணு இல்ல, இப்ப இங்க பாருங்க, திராவிட மாடல் ஆட்சி நாயுடுகளை வந்து பட்டியல் சமூகத்தோட கீழே வச்சிருக்குன்னு ஒத்துக்கணும். நான் சேலஞ்சு பண்ணி சொல்லுவேன், சேலஞ்சு ஏதாவது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்க இந்த திராவிட ஆட்சி இன்றைக்குன்னு சொல்லல, திராவிட ஆட்சி நீங்க சொல்லலாம். 9 அமைச்சர் இருக்காங்க நாயுடுல, 4 அமைச்சர், 5 அமைச்சர், எந்த அமைச்சராவது ஒரு ஆள் 4 நாளைக்கு முன்னாடி மட்டும் ஒரு அமைச்சர் இந்த அம்மா பேசிட்டாங்களேன்னு எனக்கு தான் முதல் ஃபோன் அடிக்கிறாரு. இன்னொரு அமைச்சர் பேசுறாரு, அதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த அமைச்சர் பேசினாங்க? 3.5 காலம் ஆயிடுச்சு, புரிஞ்சுக்கோங்க. நடிகை கஸ்தூரி பேசிட்ட உடனே இத்தனை அமைச்சர்கள் வந்து என்ன பண்றீங்க, நீங்க அறிக்கை கொடுங்கன்றாங்க உங்களை. ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடி உங்களை கண்டுக்கல. நான் எதுக்கு சொல்றேன், வந்து வளர்க்குறாங்க, அதைத்தான் சொல்றேன். அவங்க அப்ப வந்து அந்த ஜாதியை வந்து என்ன பண்ணாங்க, இந்த காமாட்சி நாயுடுன்னு சொல்றதுக்கு கூட பெரியவர் தான் சொன்னாங்களே தவிர மேடைகள்ல என் ஜாதி காமாட்சி நாயுடு சொல்றாரு. இவ்வளவு வசதி வாய்ப்பா எல்லா கல்லூரியும் உங்க கண்ணு எதிர்க்க கட்டினாரு, நீங்க அரசியலுக்கு வந்தப்பா அவர் என்ன வந்தாரு? அவரு அப்ப வந்து என்ன, ஒரு மோட்டர் மெக்கானிக்கா இருந்தாரு. கரெக்டா. ஆமா, அப்ப உங்ககிட்ட எவ்வளவு கோடி இருந்துச்சு? அண்ணாச்சி, இது நான் பார்த்துறேன். நான் உங்களை முத முத சந்திச்சப்ப ஒரு மூலையில் பணம் குவிச்சிருந்தது. என்னன்னு கேட்டால் அது பேங்க்கில் வந்து அவங்க எண்ணி எடுத்து அவங்களே எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொன்னீங்க. பெரிய கான்ட்ராக்டராக இருந்தீங்க, மூப்பனார் கூட இருந்துட்டு சரி சமமாக நின்று உக்காந்து பேசுறதுக்கு பணத்தை வாரி அடிச்சு செலவு பண்ணீங்க. கரெக்டா? நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்க. ஏவ வேலு இருக்கிறாருல்ல, இப்போ அவர் பட்டியல் சமூகத்தோட கீழே போயிட்டு வரும். அவர் நல்லா இருக்காரு. அப்புறம் அவர் நல்லா இருக்க எப்படி? நாயுடு சமூகம் எதுவுமே கண்டுக்கல, எங்களை வளர்க்கல. அவர் நல்லா இருக்க அண்ணாச்சி, நீங்க ஒரு விஷயம் பாருங்க. இப்ப ஏவா வேலு, நம்மளுடைய காந்தி, அதுக்கப்புறம் பிச்சாண்டி, அதுக்கப்புறம் இப்ப நம்ம இங்க சென்னையில இருக்கக்கூடிய சிஎம்பி அமைச்சர், இவங்க ஒரு 4 அமைச்சர்கள் நாயுடு இருக்காங்க. அதே மாதிரி இவரு சீஃப் மினிஸ்டரும் இருக்காரு, உதயநிதியும் இருக்காங்க. இருக்கிறதுல அதிக பெருமாமே நாயுடு சமூகம். 6 அமைச்சர் இருக்காங்க, 6 அமைச்சர் இருக்காங்க. ஆமா, என்ன உங்களுக்கு குறைச்சல் இதோட? இல்ல, அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா எங்க சமுதாயத்துக்கு அதனால பலன் இல்லையா? சமுதாயத்தை சொல்லி அவங்க அமைச்சர் பொறுப்புல இருக்காங்களே தவிர, எங்க சமுதாயத்துக்கு அவங்கனால பிரச்சனை பிரயோஜனம் இருக்கும்னா நான் எதுக்கு நாயுடு சங்கத்தை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன்? நாயுடு சங்கம் இரவு பகல்
பாராது ஒரு ராத்திரி ஒரு மணிக்கு ஒருத்தர் பேசுறாரு, ரெண்டு மணிக்கு பேசுறாரு. நான் என்ன என்ன ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போயிட்டானே, என்ன போன் பண்ணி சொல்லுங்க நைனா, இங்க வந்து பிசிஆர்ல என் பேர்ல கேஸ் போட்டாங்க நைனா, 16 பேருக்கு மேல போட்டிருக்காங்க பெரம்பலூர்ல, நீங்க கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க நைனா, டிஐஜிட்ட பேசுங்க, இல்லைன்னா மினிஸ்டர்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா ராஜாகிட்ட பேசுங்க, இல்லை திருமாவிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் வந்து நான் இவங்க சரியா இருந்தாக்க இதெல்லாம் வராது இல்ல அண்ணாச்சு. அதனால இதாச்சு நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன், சாதியை ஒழிச்சிட்டுன்னு சொல்லி இவ்வளவு கதை வருது பாருங்க. அதாவது ஒரு விஷயம் மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிறது தான் இந்த கூட்டம். எந்த கூட்டம்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசியல்வாதிகளும், நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் அப்படித்தான், வாழ்ந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவாங்களே தவிர, வாழ்ந்து ஒரு ஒரு படி கீழே இறங்கிட்டோம்னா நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஆனா இறைவன் அருளால எனக்கு எந்த குறையும் இல்லாம இந்த நிமிடம் வர நாம தலை வணங்காம யாருகிட்டையும் இதுவரை 10 பைசா கையூட்டு வாங்காம வாழ்ந்துகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆகையினால நான் எதை பத்தியும் அஞ்ச வேண்டியதும் இல்லை, கெஞ்ச வேண்டியதும் இல்லை. நான் போய் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டிருந்தா எனக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுத்துருப்பாங்க. நான் இன்னும் அந்த இருக்கிறீங்க இந்த நிமிஷம் வரை கேட்கல. அவங்களா கூப்பிட்டு கொடுக்கட்டும், நம்மளுடைய உழைப்புக்கு மரியாதை இருந்தா கொடுக்கட்டும், இல்ல என்ன விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால்தான் இப்ப வந்துட்டு விஜய் கிட்ட இருந்து உங்ககிட்ட தூது விட்டுட்டு இருக்கிறாங்க, மறைக்காம சொல்லுங்க. அதிமுகவில் இருந்து தூது விட்டுட்டு இருக்கிறாங்க தகவல் எனக்கு தெரியும், கரெக்டா பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான், உண்மைதான். அது இப்ப நீங்க வந்து எந்த கட்சிக்கு போக போறீங்க? ஆனாச்சி, நான் வந்து திராவிடத்துல வந்து நான் வந்து தந்தை பெரியாருடைய, நான் இப்ப சொல்லலைனாச்சு, எங்கள் வீட்டில் எங்கள் தந்தையார் இருக்க காலத்திலேயே வந்து நாங்கள் தந்தை பெரியாருடைய ஃபோட்டோ தான் எங்கள் வீட்டில் இருக்கோம். அவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே நான் 67 தேர்தலுக்கு முன்பாகவே மதுரை களத்து போட்டல்ல செல்லூரில் தந்தை பெரியாரை கூப்பிட்டு பொதுக்கூட்டம் நடத்திருக்கேன் என்னுடைய சிறு வயதிலேயே, சரிங்களா? அப்படியெல்லாம் நான் பண்ணி வந்தவன். ஆனால் காலப்போக்கில் இந்த அரசியல் வந்து எல்லாத்தையும் மடைமாற்றம் பண்ணி முட்டாளாக ஆக்கிடுச்சு, புரியுதுங்களா? திராவிட மாடல், எந்த திராவிட மாடலாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இப்போ கூட்டணியில் கம்யூனிஸ்டும் கூட்டணியில் தான் இருக்குது, விடுதலை சட்டியிலும் கூட்டணியில் தான் இருக்குது, எல்லாத்துக்கும் பங்கு உண்டு. எல்லா அரசியல் கட்சியும் இதுக்கு முன்னாடி இருந்த பாட்டாளி மக்களும் கூட்டணியில் தான் இருந்தாங்க, காங்கிரஸும் கூட்டணியில் தான் இருக்குது. ஆகையினால எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய சௌகரியத்தை அந்தந்த தலைவர்களுடைய நிலைப்பாட்டை உயர்த்தி கொள்வதற்கு மட்டும்தான் உழைப்புன்னு இருக்காங்களே தவிர, ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இன்றைக்கு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் கை கொடுக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினப்ப தான் நாங்கள் வந்து நாயுடு சமூகம் எங்களுக்கு யாருமே கையை விட்டாங்க, நாங்கள் பட்டியல் சமூகத்தோட கீழே இருக்கிறோம். ஆமாம், ஆமாம். இப்போ எல்லாத்துக்குமே இந்த திராவிட மாடல் தான் கை கொடுக்குது. ஆமாம், கை கொடுக்குது. இந்த இப்போ தான் வந்து என்ன கொடுக்குறாங்க, உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா மாசம். அதை விட நான் சொல்றது நாயுடு சமூகத்துக்கு வேற எதுவும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. உரிமை தொகை கொடுக்குது, 1000 ரூபா உரிமை தொகை, உரிமை தொகை கொடுக்குது, இந்த இலவச பஸ், இதுக்கு திராவிட மாடல்னு ஒரு பேர் இருக்கணுமா? இது வந்து செய்திருச்சுன்னு சொல்லணுமா? நாயுடு சமுதாயம் ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எங்கெல்ல இருக்காங்க அண்ணாச்சி, எங்கெல்ல இருக்காங்க? வானலாவ முட்ட அளவுக்கு பணக்காரன் இருக்கான், கோடீஸ்வரன் இருக்கான், அவங்களால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப என் பாக்கெட்ல இருக்க பணம் எனக்கு தானே உதவியா இருக்கும், உங்களுக்கு உதவியா இருக்குமா? அது மாதிரிதான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோடீஸ்வரன், எங்க அமைச்சர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் காசு அதிகாரமா அவங்களுக்கு தான் இருக்கும். தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு போனப்ப ஒண்ணு அவங்க சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கொட்டி கொடுத்தாங்கன்னு. நீங்களும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். அந்த சமூகத்தை சேர்ந்ததுனால அதுல ரெண்டு பிரிவு இருக்கு. அவர் வந்து கம்மவார் நாயுடு, நாம் கவரா பல்ஜா நாயுடு. அதனால அந்த எங்க பிரிவு வந்து நாங்க எல்லாம் கம்மவார் நாயுடு, நீங்க பல்ஜா நாயுடு. அதனால காசு உங்களுக்கு கம்மி, உங்களுக்கு பணம் வரல, அங்க நிறைய குவிஞ்சு. ஆமா, ஆமா. எனக்கு எந்த ஈவன் நான் தான் சாதி எல்லாம் ஒழிச்சு பிற்பாடு நடக்குது இதெல்லாம் இல்ல அண்ணாச்சி, இதெல்லாம் எங்க அண்ணாச்சி சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்புன்னு பேப்பர்ல வேணா எழுதலாமே தவிர, வாயில வேணா பேசலாமே தவிர, சாதியை ஒழிக்க இயலாது. பெரியாரு பேப்பர்ல எழுதிட்டு இருந்தாரு, வாயில பேசினாரு, அதோட சரி. சாதி, இங்க பாருங்க, சாதி ஒழிப்புங்கிறது
இதில் வந்து மொதல் வந்து பள்ளி கல்லூரிகள்லேருந்து ஆரம்பிக்கணும். எந்த ஜாதி என்னங்கிறத அந்த இதை பூரா ஓபிசி கிபிசி அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு வருவாயின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கல்வி இதை இன்றைக்கி சொல்லலை. நான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்பிச்சு இங்கேயும் இருந்த எம்ஜிஆர்டே கொண்டு போய் நேரடியாக சொன்னேன். அவர் எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு வச்சு நல்ல ஐடியாடா அப்படின்னாரு. அப்படியெல்லாம் பேசினவன் தான் நானு. ஆனா அதை கொண்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு வெரி சிம்பிள் என்னாச்சு, அதிமுக தொடங்கும் போது அந்த ஃபவுண்டர்ல நீங்க ஒருத்தர் கையெழுத்து போட்டு முதல் கைதாகிறீங்க மதுரையில. மதுரையில வந்து அவரு 72ல எம்ஜிஆருக்காக வேண்டி, ஆமா, கருணாநிதி துரோகம் செய்ததுக்காக வேண்டி, அதையும் சொல்லுங்க சேர்த்து ஏங்க என்ன துரோகம் பண்ணாரு? அப்புறம் ஏன் எம்ஜிஆர் பிரிஞ்சாரு? எம்ஜிஆர் ஏன் பிரிஞ்சாருன்னா சார், பொழுதுபோக்கு சார், நான் இதை வந்து இந்த ஊடகத்துல பேசினா அது மற்றவங்க பேசுறது வேற, கணக்கு கேட்டாரு அதனால கட்சியை விட்டு போனாருங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் எதனால போனாரு, எதாவது போனாரு சொல்லாதீங்க, அது பெரிய வரலாறு எல்லாம் பொம்பளை விஷயம்தான், புரிஞ்சுக்கோங்க. பொம்பளையினாலதான் அவர் போனாரு, போதுமா? நான் அதை யாரும் விளாவாரியா சொல்ல விரும்பல. ஏன்னா நான் கூட இருந்ததுனால நான் சொல்றேன். எதுக்கு வச்சீங்க அவருக்கு எதுக்கு வச்சுங்க அவருக்கு அவர் வந்து தனி ஆந்திரா வேணும், ஆந்திர பிரதேஷ் வேணும் அப்படின்னு கேட்டாரு. கேட்டு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தாரு. 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தாரு. சரி, அதனால அவருக்கு வந்து பொட்டி ஸ்ரீராமுலு கேட்டுக்கிட்டதுக்கு எனக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையில வந்துச்சு நேரு காலத்துல. சரி, வேணா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, கரெக்ட் எல்லாம் ஓகே, அவருக்கு வணங்குறீங்கல்ல, கொண்டாடுறீங்கல்ல, கொண்டாடுறோமா? பின்ன அவரு முதன்மையான தலைவர், அவரை தாங்க போற்றப்படுறாருங்க சார். இருங்க, இங்க வந்து சங்கரலிங்கனார் இருந்தார்ல. ஆமா, உங்க உங்க கூட்டம் என்ன பண்ணிருக்கீங்க? அவருக்கு செலவச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கீங்க? ஏன் இல்ல, எங்க வச்சிருக்கீங்க? இருக்கு சார். எங்க? இங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு ஏங்க மெரினால வச்சா குறைஞ்சிருது, அவங்களுக்கு சுளுக்கு வந்துருது சார். மெரினால தான் சார் வச்சோம், வச்ச சரியா கோர்ட்ல போட்டு எடுக்க சொல்லிட்டு. உங்களுக்கு மட்டும் கோர்ட்ல, இங்க எங்களுக்கு மட்டும் கோர்ட்ல போட்டு எடுக்க சொல்லுவோம், உங்களுக்கு மட்டும் கோர்ட் இடம் கொடுத்து வைக்க சொல்றது இல்ல. நாங்கள் வச்சது மெரினால தான் வச்சோம். கோர்ட்டில் எல்லா சிலைகளும் அப்ரோப்படுத்த சொல்லிட்டான். அப்போ அப்ரோப்படுத்தி அதை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே நல்ல இடங்கள். சரி, மெரினால இல்லைனாக்கா மவுண்ட் ரோட்லான்னா சாலையில் வைங்க.